விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வாளர்கள் எப்படி தங்கி படிக்கிறார்கள் என்பதை பற்றி ஏழாம் வகுப்பு மாணவி சுருதிகா பேச வருகிறார். வணக்கம், என் பெயர் சுருதிகா. விண்வெளியில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று உங்களிடம் கூற வந்துள்ளேன். கிரகங்களின் வளிமண்டலத்திற்கு வெளியேயும் நட்சத்திரங்களுக்கு இடையேயும் மிக பெரிய வெற்றிடம் உள்ளது. இதுவே விண்வெளியாகும். விண்வெளி எப்பொழுதும் இருண்டு இருக்கும். விண்வெளியை பற்றி ஆராய்வதற்கு அங்கே இயங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையமாகும். இப்பொழுது உங்களிடம் சில கேள்விகளுக்கு பதில் கூற வந்துள்ளேன். விண்வெளி நிலையத்தில் பொருட்கள் ஏன் மிதக்கின்றன? விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் பொருட்களுக்கு எடை கிடையாது, ஆகவே பொருட்கள் மிதக்கும். விண்வெளி நிலையத்தின் உள்ளே எப்படி நடக்கின்றன? விண்வெளி நிலையத்தில் தரையில் கால் ஊன்றி நடக்க முடியாது. நடப்பதற்கு கால்களுக்கு எதிர்ப்பு விசை கிடைக்காது, ஆகவே மிதந்துதான் செல்ல வேண்டும். விண்வெளியில் வாழ்பவர்கள் எப்படி தண்ணீர் குடிக்கின்றனர்? நாம் தண்ணீர் குடிப்பது போல் அவர்களால் குடிக்க முடியாது. தண்ணீரை ஸ்டா மூலம் உறிந்துதான் குடிக்க வேண்டும். தண்ணீர் கொட்டினால் மிதந்து சென்றுவிடும். விண்வெளி வீரர்கள் உணவிற்காக சத்தான மாத்திரை சாப்பிடுகிறார்களா? வீரர்கள் உணவிற்கு பதிலாக மாத்திரை சாப்பிடுவார்கள். அதில் போதிய சத்து உள்ளது. பசி எடுக்காது என்று சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. வீரர்கள் உணவு உண்கிறார்கள். விண்வெளியில் வீரர்கள் எப்படி சாப்பிடுவார்கள்? உணவை வாயினுள் நுழைக்க வேண்டும், இல்லையில் மிதந்து சென்றுவிடும். பிறகு பிடித்து உண்ண வேண்டியிருக்கும். விண்வெளியில் வீரர்கள் எப்படி கை கழுவார்கள்? வீரர்கள் கையை குழாயின் அடியில் வைத்து கழுவ முடியாது. நீரில் கை மூழ்காது, ஆகவே ஹால்டுகள் கொண்டு துடைப்பார்கள். விண்வெளியிலே எப்படி பல் துவக்குவார்கள்? பல் துலக்குவதற்கு என்று விசேஷமான பற்பசை வைத்திருக்கிறார்கள். பற்பசையை வாயில் வைத்திருப்பதன் மூலம் பல் சுத்தமாகவும் பிறகு எச்சல் துப்பாமல் விழுங்கி விடுவார்கள். விண்வெளியில் குளிக்க முடியுமா? குளிக்க முடியாது. குளிப்பதற்கு தண்ணீர் பந்து போல மிதக்கும், உடம்பில் ஒட்டாது, ஆகவே ஹால்கால் கொண்டு துடைப்பார்கள். இப்படி மனிதர்கள் விண்வெளியில் தங்கி நம் பிரபஞ்சம் பற்றி ஆராய்ந்து வருகிறார்கள். வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி.